புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதியான சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் உழைப்புக்கு முன்னுரிமை கொடுத்து அதன் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். பெரியோர்களின் ஆதரவால் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கடல் சார்ந்த பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். அரசு சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து முயற்சிக்கேற்ற வெற்றியை கொடுப்பீர்கள். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பு மற்றும் சோதனையில் ஈடுபடுவோருக்கு பாராட்டுகள் மற்றும் அங்கீகாரங்கள் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். சகோதரர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். திடீர் யோகத்தால் எதிர்பாராத தனவரவு உண்டாகும். ராகு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் கேளிக்கைகளில் விருப்பம் உண்டாகும். நண்பர்களுடன் இன்புச் சுற்றுலா செல்லும்போது எச்சரிக்கை வேண்டும். புதுவிதமான பழக்கங்களால் உடல் ஆரோக்கியமும் பாதிப்பு அடையலாம். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் உண்டாகும். எதிர்பாலின மக்களிடம் அனுசரித்து செல்லவும். ஆன்மீக பயணங்களால் மனக்குழப்பங்களில் இருந்து தெளிவான நல்ல முடிவுகள் உங்களுக்கு உண்டாகும். புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான கடன் உதவிகள் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இந்த ஆண்டு வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவால் லாபம் உண்டாகும். நிர்வாகம் மற்றும் வேலையாட்கள் மாற்றம் போன்ற செயல்களில் நிதானத்துடன் செயல்படவும். கூட்டாளிகளின் ஆதரவால் தொழிலை மேன்மையடைய செய்வீர்கள். இந்த ஆண்டு மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வியில் இருந்து வந்த சில தடைகள் நீங்கி ஆதரவான சூழல் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மற்றும் ஆலோசனைகளால் நல்ல மதிப்பெண் மற்றும் பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்த்த விளைச்சல் உண்டாகும். சேமிப்பில் உள்ள தானியங்களுக்கு நல்ல விலையும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். இந்த ஆண்டு நாடக கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுபவம் வாய்ந்த நட்புகளால் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். கவிதை மற்றும் கதையில் புதுவிதமான ரசனைகளால் அனைவரும் பாராட்டப்படுவார்கள். சிம்ம ராசி நேயர்களே, இந்த ஆண்டு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைமை பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். நிர்வாகம் சம்பந்தமான பொறுப்புகளில் உள்ளவர்கள் பாராட்டப்படுவீர்கள். அரசு அதிகாரிகள் கௌரவ பதவிகளால் புகழ் பெறுவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, இந்த ஆண்டு பெண்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து திருமண வரன்கள் அமையும். வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிறு தோறும் சிவாலய வழிபாடு மேற்கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். தொழிலில் இருந்து